ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கிச்சன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவையான முறையில் சுழியம் செய்ய போகிறோம். சரி வாங்க, எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுழியம் செய்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். மேல் மாவு செய்கிறதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பூர்ணம் செய்கிறதுக்கு நல்லா ஒரு பெரிய தேங்காவாக எடுத்து இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, இது வந்து 150 கிராம் இருக்கும். ஸோ அதை வந்துட்டு நல்லா வந்து ஒரே ஒரு விசில் வச்சு இந்த மாதிரி நெத்து நெத்தாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு கப் அளவுக்கு வெல்லம், ஏலக்காய், உப்பு, ஸோ இவ்வளோ தான் வந்து தேவையான பொருள். இப்போ வந்து ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு ஒரு கப்பு வேக வச்ச கடலைப்பருப்பு வந்து சேர்த்துக்கலாம். கடலைப்பருப்பை வந்துட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லா பவுட்ராக கிடைக்கும், இல்லைனா வந்துட்டு கெட்டி தட்டிடும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இது வந்து இருக்கட்டும். ஸோ நம்ம வந்து இப்போ ஒரு கடாய் வச்சிடலாம். கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம், கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து நல்லா லிக்யூட் ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வெல்லம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். கண்டிப்பாக வந்து வடிகட்டிகிட்டு தான் வந்து யூஸ் பண்ணணும், ஏன்னா இதில் நிறையா வந்து தூசிகள் கல்லுகள்லாம் இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருந்தா தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கிட்டு செய்யும் போது நம்மளுக்கு சுழியம் ரொம்ப நேரத்துக்கு கெட்டு போகாமல் இருக்கும். 2 நிமிஷம் வதக்கினா போதும். இது கூடவே வந்து ஏலக்காயும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்க கடலைப்பருப்பை வந்து சேர்த்துக்கலாம். ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளைப்பாகை வந்து இது கூட சேர்த்துக்கலாம். எல்லாம் கலந்து வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து வந்துடுச்சு. இப்போ நம்மளுக்கு பூர்ணம் வந்துட்டு ரெடியாக இருக்குது. இதை வந்துட்டு நல்லா ஆற விட்டுடலாம். ஆறினதுக்கப்புறமா இது ஒரு சின்ன சின்ன உருண்டைகளாக வந்து பிடிச்சிக்கலாம். இப்போ மேல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். மேல் மாவுக்கு ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு மேல் மாவும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அரிசி மாவு சேர்த்தோன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம். பூர்ணம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக லட்டு மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டோம். நம்மளுக்கு மேல் மாவும் வந்து பார்த்திங்கன்னா ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் டிப் பண்ணி எண்ணெயில் பொறிச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஒரு உருண்டையை எடுத்துட்டு இந்த மேல் மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் நல்லா வந்துட்டு எல்லா பக்கமும் மாவு படுற மாதிரி டிப் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதை வந்துட்டு அப்படியே எண்ணெயில் வந்து போட வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா உருண்டைகளையும் வந்து சேர்த்துக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கையில் எடுத்து போடுறதுக்கு பயமாக இருக்குது, எண்ணெய் பட்டுருமோன்னு பயந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த மேல் மாவில் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு இப்படியே வந்து எடுத்து போட வேண்டியது தான். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு கையிலையும் படாது, சுழியும் வந்துட்டு ரொம்ப ஷேப்பாக சூப்பராக இருக்கும். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க எல்லா சுழியத்தையும் இந்த மாதிரி மாவில் டிப் பண்ணிவிட்டு எண்ணெயில் வந்து போட்டுடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமே ரெடி ஆகிடும். நல்லா கலர் மாதிரி வருது பாருங்கள். ஸோ நம்மளுக்கு சுழியம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம். ஸோ ரொம்பவே எளிமையான ரெசிபிங்க இது, டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வந்துட்டு சுழியம் வந்து ரெடி பண்ணிட்டோம். டெஃபினட்டாக உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.